உங்களுக்கு வந்து பரபரப்பான செய்தி வேணும். நீங்கள் உங்கள் பத்திரிகை எந்த பத்திரிகை இருக்கீங்க? யூ ஆர் அ ஃபோர்த் எஸ்டேட். நீங்கள் வந்து நான்காவது தூண். த வெரி பேசிக் ஆஃப் ஜேர்னலிசம் லாஸ் பிகாஸ் யூ ஆர் சேயிங் யூ ஆர் நாட் த ஃபோர்த் எஸ்டேட். அவருக்கு வாய் இல்லையா? வை ஆர் யூ ஆன்சரிங்? ஹூ ஆர் யூ டு நோ? அவர் கேட்கறாருல்ல. மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிஇ, பிடெக், பிஆர், எம்இ, எம்சிஏ, எம்பிஏ அண்ட் எம்ஆர்க். அப்போ சூரியவம்சம் வந்து பார்ட் டூக்கான கதையை வந்து சௌத்ரி சார் சொல்கிறேன். நாங்கள் டிசம்பரில் கொஞ்சம் பிஸியாக இருந்தாங்க. இப்போ வந்து ஒரு பத்து நாளில் வந்து சரத் வேல் சிறோன்னு சொல்லியிருக்காங்க. எனக்குன்னா சூரியவம்சம் வந்து இன்றைக்கி இன்றளவிலும் பார்க்கப்படுகிற படம் தான். ஆனால் அது எந்த அளவுக்கு இன்று உள்ள இளைஞர்களிடம் சென்று அடையும் தெரியல. ஆனால் குடும்ப பாங்கான கதையாக இருக்கும்போது வெற்றி பெறும்னு நம்பிக்கை இருக்குது. அது சார் சொன்ன பிறகு எப்படி அதை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும், அது அவர் என்ன மனசில் வச்சுருக்கான்னு தெரியாது. அப்படிலாம் இல்லை, டிரைவர் ஷர்மிளா வந்து இம்ப்ரெஸ் ஆனது வந்து அந்த படத்தில் வந்து சக்திகளுடைய பையன் வந்து பஸ்ஸு ஓட்டி வந்தான்றது. அந்த மாதிரி உழைப்புக்கு எங்கேயுமே ஒரு வெற்றி உண்டு. அது ஷர்மிளா வந்து அதை எடுத்துக்கிட்டு அதை பண்ணியிருக்காங்க. ஒரு கட்சித் தலைவரை என்ன பார்க்குறேன்னா, நான் பேசிக்காகவே எந்த முடிவு எடுக்கிறது முன்னாடி கொஞ்சம் ஆலோசித்து கொஞ்சம் அட்வைஸஸ் வச்சு கேட்டுக்கிட்டு, ஏன்னா இட்ஸ் கோயிங் டு இம்பாக்ட் அ லாட் ஆஃப் திங்ஸ். ஒரு பிரசிடெண்ட்டாக அமையிறதுக்கான வாய்ப்பு வந்துடும் மற்ற ஸ்டேட்லேயும். அதனால் கொஞ்சம் நிதானமாக யோசனை பண்ணிவிட்டு சட்ட வல்லுநர்களை அணுகி கேட்ட பிறகு அந்த முடிவு எடுத்துருக்கலான்றது என்னுடைய கருத்து. இல்லை, தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஹஸ் பீன் ரெக்கமெண்ட் பை த சீஃப் மினிஸ்டர். த கவர்னர் டசன்ட் டிசைட். அது என்னுடைய கருத்து, எனக்கு தெரிஞ்ச சட்டப்படி. ஒரு காரணத்துக்காக அவங்க குடும்பத்துக்கிட்டே சொன்ன பிறகு பண்ணிருக்கோம். ஏன்னா வந்து குடும்பத்துக்கே சொல்லி இந்த பேரை சொல்லாட்டி வருத்தப்படுறாதீங்க, ஏன்னா இதுதான் காரணம் சொன்னா அவங்க எஸ் இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களோட ஒப்புதல் பெற்ற பிறகுதான் அதை நாங்கள் வந்து பேசாம இருக்கோம். கருத்துகள் உதாரணங்கள் எங்கேயாச்சும் வந்து எடுக்கின்ற வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் அந்த கதவைப்பு ஸ்க்ரீன் பிளே எல்லாமே எடுக்குது. தாட் ஆஃப் போத் தளங்கள், காட்சி அமைப்புகள், அதில் உள்ள கேரக்டரைசேஷன் எல்லாமே கடைசியில் வந்து ஒரு அப்படி பார்த்தா நிறைய படம் இருக்குது. இந்த ஜானலில் பார்த்தீங்கன்னா, பட்டி காப்பி ஜானலில் பார்த்தீங்கன்னா நிறைய படம் இருக்குது. அதை ஒப்பிட்டு பார்த்தா இதாக தான் இருக்குமோ அதாக தான் இருக்குமோன்ற வாய்ப்பு இருக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. இந்த மாதிரி ஜானல் நிறையா இருக்குது. வில் ஸ்மித் அண்ட் மார்டின் லாரன்ஸ் எடுத்த படம் எல்லாமே பார்த்தா இதுதான் அதை வச்சு எடுத்துட்டாங்கன்னு சொல்ல முடியாது. சார், விஜய் வந்து அரசியல் வருவதற்கான ஒரு ஏற்கனவே பல தடவை சொல்லிட்டேன் பாசி, எல்லாரும் அரசியல் வரணும் தானே சொல்கிறேன். இல்லை, நீங்கள் அரசியல் வந்தால் அவரோட கூட்டணி, என்னோட அவர் கூட்டணி வைக்கணும் இல்லையா? நீங்கள் கூட்டணி பற்றி பேசுகிறீங்க. முதல்ல அவர் அரசியல் காலத்துக்கு வரணும், அதை வரவேற்கிறோம்னு சொல்லிட்டோம். உங்களுக்கு வந்து பரபரப்பான செய்தி வேணும். நீங்கள் உங்கள் பத்திரிகை எந்த பத்திரிகை இருக்கீங்க? எந்த பத்திரிகை இருக்கீங்க? அது ரிப்போர்ட்டர் பீச் பேப்பர். இதில் இருக்கீங்க? எதில் இருக்கீங்க நீங்கள்? நீங்கள் எதில் இருக்கீங்க? நியூஸ் தமிழில் இருக்கீங்க. உங்கள் முதலாளி என்ன சொல்கிறாரு? வாட் இஸ் ஹிஸ் வியூ அபவுட் இட்? பத்திரிகை வந்து சரத்குமாருக்காகவோ ஒரு அரசியல் கட்சி தலைவருக்காகவோ இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு நிமிஷம் இருங்க, நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு யுவர் ஒப்பீனியன் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். எடிட்டோரியல் எழுதுறீங்களா? நான் வந்து பத்திரிகையால் தான் சொல்கிறேன். யூ ரைட் அண்ட் எடிட்டோரியல், தட்ஸ் அ வியூ ஆஃப் யுவர்ஸ். உங்கள் வியூ எனக்கு சொல்லுங்கள், அதுக்கு நான் வியூ சொல்கிறேன். ஓகே, அப்புறம் வேறு இல்லை, என் கருத்து முக்கியமே கிடையாது. உலகத்துக்கு வந்து பத்திரிகை சகோதரர், ஊடக சகோதரர்கள், ஒரு மீடியா வந்து உங்களுக்கு மீடியா என்ன சொல்கிறாங்கன்னு ஏற்றுக்கலாம். இல்லை என்ன, அது கிடையாது. நீங்கள் அட்வைஸ் பஸ் நீங்கள் வந்து அப்படி கிடையாது. மக்களுடைய கருத்துக்கு நீங்கள் முதல் கருத்து என்னன்னு சொல்லுங்கள். எஸ்டேட் நீங்கள் ஒரு ஜனநாயக தூணில் ஒன்று ஒரு தூண். நீங்கள் உங்களுடைய கருத்தை முதல்ல சொல்லுங்கள். சில பேர் வந்து கேட்குறாங்க, சார் நீங்கள் 15 லட்சம் கொடுத்தீங்களாமே அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ கொடுத்தீங்க நான் கேட்டுருவோம். சில விஷயத்த வந்து சில பேர் கேட்குறாங்க, எங்கள் செய்தி மட்டும் முக்கியம் இல்லை பாஸ். நீங்கள் என்ன நினைக்கிற ஒரு பிரச்சனையை எடுத்துக்கோங்க. அந்த பிரச்சனை ஒரு விஷயம் பிரதர், உங்கள் பேர் என்ன? உங்கள் பிரச்சனைக்கு கருத்து இல்லை, பிரச்சனைக்கு நீ உங்கள் கருத்து முதல்ல சொல்லுங்களேன் மக்கள்கிட்ட. ஒரு நிமிஷம் பாஸ், ஒரு நிமிஷம்.
அப்படியா? அப்போ தென் யூ ஐ திங்க் த வெரி பேசிக், ஒரு வெரி பேசிக் அன்பு சகோதரே, த வெரி பேசிக் ஆஃப் ஜேர்னலிசம் லாஸ்ட் பிகாஸ் யூ ஆர் சேயிங் யூ ஆர் நாட் த ஃபோர்த் எஸ்டேட். நான் நடவடிக்கை எடுக்க முடியாது பாஸ். நம்ம கட்சி தலைவராக இருக்கேன், ஒரு பாதிப்பு ஏற்பட்டு. இல்லை, ஒரு நிமிஷம் நீ பேசிட்டே இருக்காதீங்க பிரதர். எல்லாரும் கேட்குறாங்கல்ல, நான் என்ன கேட்குறேன். நீங்கள் கேட்ட கேள்வி என்னோட பதில் இதுதான், நீங்கள் கேட்ட கேள்விக்கு இதுதான் பதில். எனக்கு கேமரா ரொம்ப பார்த்துட்டு தான் பாஸ் இருக்கேன். நீங்கள் எனக்கு சொல்லித்தராதீங்க பிரதர், உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். சொல்லுங்கள் பாஸ், வேறு என்ன சொல்லுங்கள். அது நடந்துட்டு தான் பாஸ் இருக்கு. நீங்கள் வந்து போன மாதம் வந்து மதுரையில் வந்து மீட்டிங் நடந்தது, அதில் வந்து ஸ்டே நோ டு ட்ரக்ஸ் சொல்லியிருக்கோம், டோட்டல் ப்ரொஹிபிஷன் வேணும்னு சொல்லியிருக்கோம், தேவையற்ற இலவசத்தை தவிர்க்கலாம்னு சொல்லியிருக்கோம். இந்த கருத்தெல்லாம் மக்கள் எடுத்துகிட்டு போயிட்டு நேர அரசியல்வாதியாக எப்போ சார் பார்க்கலாம்? இப்போ படங்களை தவிர்த்து என்னுடைய தொழில் சினிமா, நான் இதில் இருந்துக்கிட்டு அதையும் கவனிச்சிட்ருக்கேன். கருத்து சொல்லும்போது கருத்து சொல்லிட்டுருக்கேன், எது தேவையோ அதுக்கு வந்து குரல் கொடுத்து கொண்டு இருக்கிறோம், அதுதான் என்னுடைய வேலை. இன்றைக்கி டெக்னாலஜி டெவலப் ஆனவொன்னே டெய்லி போய் களத்தில் இறங்கி தான் சொல்லணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. ஐ காட் இனஃப் பீப்புள் டு கோ அண்ட் ப்ராபகேட் த மெசேஜ் ஆஃப் சமத்துவ மக்கள் கட்சி, தட் தே வில் டூ இட் வெரி வெல். ஓகே, வேற என்ன? இல்லை, தாட்டாம் எதை என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கதைக்களம் அமையணும், அமைஞ்சால் அந்த படத்தை பண்ணலாம். பண்ணுன்ற ஆர்வம் எல்லாருக்கும் இருக்கும், பட் அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படுமா மாட்டா தான் இந்த ஜென்ரேஷனுக்கு முதல்ல சிந்திச்சு பார்க்கணும். சௌத்ரி சார் சூரியவம்சம் பட கதையை என்னிடம் சொன்ன பிறகு அது மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமான்னு கலந்து ஆலோசித்த பிறகு அது வெற்றி படமாக உருவாகிவிட்டால் கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. நாடாளுமன்ற தேர்தல் வரதுக்கு நீ என்ன பண்ண எனக்கு சொல்லுங்க. கொஞ்சம் நீ சொல்லுங்க. மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் BE, BTech, BR, ME, MCA, MBA அண்ட் MArk.